أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولولا دفع الله الناس بعضهم ببعض لهدمت صوامع وبيع وصلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا ولينصرن الله من ينصره. وقال النبي صلى الله عليه وسلم: اتقوا الظلم فإن الظلم ظلمات يوم القيامة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. على بلادهم نهر إلى أنكم هند إلا ملا அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈரநக சர்தார் அகிடத்தின் அருக்கொடையில் பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரின் மேலாகிய கண்மணி நாயகம் அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக வரக்கத்து நிறைந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் ஜும்மாவுடைய நன்னாரில் அல்லாஹுடைய இல்லத்தில் குழுமியிருக்கிற நாம் நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹின் பேரருள் என்றென்றும் நீங்கள் நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு மனித சமூகத்தை தனது பிரதிநிதியாக அடையாளப்படுத்தி முழு மனித சமுதாயமும் அல்லாஹை வணங்கி வழிபட வேண்டும், அவனுக்கு மாற்றமான ஷைத்தானுடைய வழியில் அவர்கள் பயணிக்கக்கூடாது, அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடாது, அல்லாஹினால் தடுக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட பெரும் பாவங்களை விட்டும் விலகி வாழ வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை குறித்து தொடர்ந்து நீங்கள் கண்காணிக்கப்படுவீர்கள், மண்ணறையிலும் மறுமையிலும் உங்களுக்கு விசாரணைகள் உண்டு, இது போன்ற எச்சரிக்கைகளை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹும் வார்த்தைக்கு வார்த்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் உலக மக்களுக்கு தங்கள் போதனைகளை வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்கள். உலகத்தின் நீண்ட பாரம்பரியம் மிக்க இஸ்லாமிய சமூகம், அந்த சமூகத்தினுடைய அடிப்படை கொள்கை கோட்பாடு, படைத்தவன் அல்லாஹ், அவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான் இந்த ஒற்றை வார்த்தை, கலிமா என்று சொல்லுகிறோமே, ஒரு மூமின் அவனுடைய ஆதி பயணம் இந்த ஒற்றை வார்த்தையை மொழிதலுக்கு பின்னால்தான் அந்த பயணம் உருவாகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த ஒரு வார்த்தை தான் உலகத்தில் வெற்றி அடையும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டார். இந்த கலிமா, இந்த மொழிதல், இந்த வார்த்தைக்கு மாற்றமான எதையும் அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. இந்த வார்த்தைக்காக வேண்டித்தான் 1.5 லட்சம் நபிமார்கள் உலகத்திற்கு வருகை தந்தார்கள். லட்சோப லட்ச மக்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் ஈமானிய சமூகமாக மாறினார்கள். உலகத்தில் மனித சமூகத்திலே நிலவி வருகிற மிகப்பெரிய திட்டம், அவர்களுடைய சித்தாந்தம், அவர்களுடைய எதிர்பார்ப்பு, யார் கடவுள், யார் இறைவன், உலகம் முழுவதும் இதுதான் மனித சமூகத்திலே பிரதானமான விவாதமாக சிந்தனையாக முன்வைக்கப்படுகிறது. பெருமானாரோடு பயணித்த
அந்த 115,000 சஹாபாக்கள் சிறுவர்கள் உண்டு பெரியவர்கள் உண்டு ஆண்கள் உண்டு பெண்கள் உண்டு அவர்களுடைய ஈமானை புடம்போட்டவர்கள் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே நிறைய சஹாபாக்களை பார்த்து பெருமானார் வியந்திருக்கிறார்கள் பிரமித்து போயிருக்கிறார்கள் அதில் ஒருவரின் வரலாற்றை நாம் வாசிக்கிற பொழுது பெருமானார் ஆச்சரியத்தின் உச்சத்தில் சொல்வார்கள் உண்மையாக நடந்து கொள்கிற மனிதர்களில் இவரை போன்று வானத்திலும் பார்த்ததில்லை பூமியிலும் பார்த்ததில்லை என்று ஒரு சாதியை குறித்து நபிகள் கோமான் சொல்லலாம் ஒரு விஷயம் சொல்வார் அவரை வரலாறு அபூதரில் ரிஃபாரி ரிஃபார் என்ற சமூகத்தை சார்ந்த அதற்கு அபூதர் அல்லாஹ்வுடைய ஆணைகளுக்காக செவிமடுத்து நடப்பதும் பெருமானாரை அப்படியே பின்பற்றுவதிலேயும் வாழ்க்கை முழுவதும் யாரோடும் காபர்களை செய்து கொண்டது கிடையாது அவருடைய ஈமான் அல்லாஹ்வுடைய ரசூல் வியந்து சொல்வார்கள் ஆகா இது மாதிரியான உண்மையாக நடக்கிற மனிதர் வான்வெளியிலும் இல்லை பூமியிலும் இல்லை என்று பாராட்டினார்கள் மக்காவிலிருந்து சிரியாவுக்கு போகிற வழியில் ஒரு பள்ளத்தாக்கில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம் தான் ரிஃபாருடைய குடும்பம் அந்த சமூகத்தில் பிறந்த அபூதர் ரிஃபாரி இயல்பாகவே அவருக்கு இறை தேட்டம் நிரம்பி வழிந்தது தன் சமூகத்தை பார்த்து கேட்பார்கள் என்ன வாழ்கிறீர்கள் கல்லையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டு சூரியனையும் நட்சத்திரங்களையும் கடவுளாக்கிக் கொண்டு ஆக மௌட்டீக மூட நம்பிக்கைகள் வாழ்கிறீர்களே இதுமா வாழ்க்கை இந்த வினாவை தன் சமூகத்திலே வைத்துக் கொண்டே இருந்தார் அது வியாபாரிகள் வந்து போகிற வணிக பாதையாக இருந்ததினால் பல்வேறு நபர்களை சந்தித்து இந்த கேள்வியை முன்வைப்பார் வணக்கத்திற்குரியவன் யார் நாம் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு இடத்தில் அல்லாஹ்வை குறித்த பிரச்சாரத்தை முன்வைக்காமல் நமக்கு மரணம் சம்பவித்து விட்டால் நம்மை போன்ற நஷ்டவாதிகள் யாரும் இருக்க முடியாது நீங்கள் சம்பாதியுங்கள் சாப்பிடுங்கள் மனைவி மக்களோடு இருங்கள் புகழ் அந்தஸ்துகளை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆனால் ஒரு இடத்திலாவது நீங்கள் படைத்தவன் குறித்து பேசி இருக்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் முன்வைக்கிற வாதம் இயல்பாகவே அந்த தேட்டம் நிறைந்த அதற்கு அபூதர் ரிஃபாரி பலரை விசாரிக்கிறார் ஏன்னா இந்த நாட்டில் இருப்பதை போன்று தெய்வங்கள் அல்ல அரபகத்தில் பார்ப்பதெல்லாம் தெய்வங்கள் என்ற ஒரு சூழலில் தான் உண்மையான இறைவன் யார் இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை ஆனால் ஒரு பதில் கிடைத்தது அதற்கான பதிலை சொல்லுகிற ஒரு நபி வரப்போகிறார் இது ஒன்று போதுமே இறை தேடல் இறை காதலில் வாடுகிற மக்களுக்கு அது மட்டுமே நோக்கமாக இருக்கும் அவர் எதிர்பார்த்ததை போலவே மக்காநகரில் ஒருவர் தன்னை நபி என்று சொல்வதாக செய்தி கிடைத்த பொழுது தன் சகோதரர் அனீஸ் என்பவரை அனுப்புகிறார் மக்கால போ இப்படி ஒரு செய்தி இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அதனுடைய உண்மை தன்மையை பார்த்து விட்டு வா அவர் போற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதில் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திய அந்த சமீபமான கால சூழ்நிலை அதாவது 4வது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாம் எவ்வளவு மைனாரிட்டி எவ்வளவு ஆரம்பம் எவ்வளவு தொடக்க காலம் ஆபத்துகள் விபரீதங்கள் நிறைந்த ஒரு கால சூழல் சொல்றாரு நீங்கள் எதிர்பார்த்ததை போலவே உண்மையில் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து விட்டார்கள் பெருமானார் 500 ஆண்டுகளாய் இந்த உலகத்தினால் எதிர்பார்க்கப்பட்டது ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு 500 ஆண்டுகாலம் வரப்போகிறார் வரப்போகிறார் என்று எதிர்பார்த்த நபி அவரை ஏன் எதிர்பார்க்கணும் அவர் வந்துவிட்டால் மனித சமூகத்தில் நிலவி வருகிற இந்த கொள்கை சார்ந்த நம்பிக்கை
சார்ந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அதைத்தான் உலகம் எதிர்பார்த்தது. ஏன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜீசஸ் அவரே கடவுள். அப்படி ஒரு கொடூர கொள்கை மனித சமூகத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம், மெத்த படித்தவர்கள், நீதிமன்றங்களில் வழக்குகளை பார்க்கக்கூடியவர்கள், தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள், உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள், கடவுள் சித்தாந்தங்களில் எவ்வளவு மௌத்தீகவாதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்தானே. ஏன்னா இந்த பூமியினுடைய தலை அல்லாஹ் அல்லாத எதற்கும் சாயாது என்பதை நாமே அனுபவித்திருப்போம் இல்லையா? ஷிர்க்குனுடைய வெறுப்பு ஒரு மூமினுடைய பார்வையில் இருக்கும், ஒரு மூமினுடைய பேச்சில் இருக்கும், ஒரு மூமினுடைய எண்ணத்தில் இருக்கும். ஒருபோதும் ஒரு மூமின் அவனுடைய மனம் இந்த ஷிர்க்கை குஃபரை ஏற்றுக்கொள்ளாது. அதை பார்ப்பதற்கு கூட ஜீரண சக்தி இல்லாததுதான் ஈமான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வான், ஈமான் எப்படி தெரியுமா இருக்கணும், நரகத்தில் வீழ்வதை எப்படி வெறுப்பீர்களோ அந்த அளவு கடுமையான வெறுப்புணர்வு ஷிர்க் மீது இருக்கும். நல்லா கவனிக்கணும், மனிதர்கள் மீது அல்ல, மனிதர்கள் மீது அல்ல, அந்த ஷிர்க் இறை நிராகரிப்பு, இறை இணை வைப்பு, இந்த கொள்கையின் மீதுதான் வெறுப்பே தவிர அந்த மனிதர்கள் மீது பரிதாபப்படும்படி பெருமானார் சொன்னார். இந்த இஸ்லாம் தவறாக பிரச்சாரம் செய்யப்படுகிறதா இல்லையா? இன்னைக்கு குர்ஆனுக்கு எல்லாமே எடுத்து வைக்கலாம், முஷ்ரிக்னா யாரு அப்படிங்கும் போது இந்துக்கள் தான் எடுத்து வைக்கலாம். கிடையாது, இந்த ராமகோபாலன் கொண்டு வந்த ஒரு சூழ்ச்சி. முஷ்ரிக் என்றால் இணை வைப்பாளன், அவன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒருவன் கூட முஷ்ரிக்காக மாறலாம், நடந்துவில்லாம், அல்லாஹ் பாதுகாப்பாளர். கொள்கை சார்ந்த வார்த்தைகளை தவிர எந்த சமய மக்களையும் சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது. அவங்களும் இந்துக்கள் தானே? அப்படி அல்ல, அப்படி அல்ல. தொடர்ந்து உங்களுக்கு சும்மா இருக்கிறது இல்லாத அவன் காபி என்று பெருமாள் சொன்னார். இவன் இல்ல காபி எப்படி நான் நல்லா இருக்கிறியா? நாசமா போயிட்டான். என்னத்த வாழ்க்கை! இவனும் காபி. காஃபிர் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த ஞானத்துகள் அத்தனையும் அனுபவித்துவிட்டு தொடர்ந்து மறுக்கிறானே. அதனால வார்த்தைகள் இதுதான் இன்னைக்கு உலகத்தில் பிரச்சனை. யகுதிகளை குரான் யகுதி என்று சொல்லுகிறது, நஸ்ரானிகளை நஸ்ரானி என்று சொல்லுகிறது, அந்தந்த சமூகங்களை அடையாளப்படுத்துகிற இஸ்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமான கொள்கையை கற்பிக்கக்கூடிய கொள்கைகளை தான் ஷிர்க் என்றும் குஃபர் என்றும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறதே தவிர எந்த சமூகத்தையும் இது அடையாளப்படுத்தவில்லை. நாம் தெளிவுபடுத்தோம். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு முஸ்லீமையும் முஷ்ரிக் இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு முஸ்லீமையும் காஃபிர் இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. மூமின்களே, இந்த வார்த்தையினுடைய தாக்கம் இந்த நாட்டில் என்னங்க? 30 கோடி முகமுடையா எல்லாமே கடவுள் தான். பாப்புலேஷன் மக்கள் தொகையை விட அதிகமான கடவுள் தொகை இருக்கிற நாடு, இதை விட கொடுமையான கடவுள் கோட்பாடு கொண்ட ஒரு சமூகம் தான் அரபு சமூகம். அதிலே ஒருவர் எச்சரிக்கிறார், வணக்கத்திற்குரியவன் யார்? அப்படியே சரி, அவருடைய இறை தேர்தல் ஒரு நாளாவது அல்லாஹுவை வணங்கிவிட வேண்டாமா? கேட்பானே அல்லாஹ், என்னை பற்றி உன்னுடைய கொள்கை கோட்பாடு என்ன? கண்டிப்பாக நான் ஒரு ஏமாற்று வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம் இல்லையா? இப்ப எல்லாம் வந்து யாருக்கு மௌத்து வருதுன்னு சொல்ல வேண்டியதான். நிறைய தில்லா பேசணும், 10 வருஷம் கழிச்சுங்க இந்த சொத்தோட மதிப்பு 50 கோடியை தொடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு கமல் துணியில வந்து பெண்கள் மரணத்தினுடைய வேகம், நாம அதுக்கு வந்தவர்கள் அல்லவே. கிடைக்கும் வரைக்கும் வாழ்வோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என்னுடைய சிந்தனை ஒவ்வொரு நாளும் இந்த உயிர் நிற்கிற பொழுது கடைசி மூச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படித்தான் நிற்கணும். இந்த வாழ்க்கையில் தான் ஒரு மூமின் வாழ்வோம்.
இதெல்லாம் உபரிகள். மனைவி மக்கள் சொத்து சுகம் பதவி அந்தஸ்து உபரி. இதை நாம் பார்த்தோம்னு நிறைய பேர் நம்புறாங்க, அது கைவிட்டு விடுகிறது என்பதையும் பார்க்கிறார்கள். ஆனால் மனம் மாற மறுக்கிறது. அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. என்ன தகுதியோ பேசுறதுமா, என்ன தகுதியோ பேசுறது. 20 வருஷங்க கடனை நீட்டா அடைச்சிருவாங்க. 20 வினாடிகளுக்கு உத்தரவாதம் இல்லையே. ஒரு பதவியை குறிவைத்து தினம் தினம் ஆடுகிறார். வர்ற எலெக்ஷன்ல எப்படியாச்சும் ஜெயிக்கிறவர், எந்த எலெக்ஷன் இருந்தாலும் சரி, எந்த எலெக்ஷன் இருந்தாலும் சரி, கட்சியோ சங்கமோ நாடோ பள்ளியோ எதா இருந்தாலும் சரி, ஒரு பதவியை அடைவதற்காக பல காலம் காத்திருக்கிறார். ஒரு நாள் அல்லாவை அடைவதற்காக அவருடைய எண்ணம் எழுந்திருக்கும் என்று சொன்னால் அவர் சொர்க்கவாசி. தூங்காம யோசித்துக் கொண்டிருந்தவர் தான் இந்த ஹஜ்ரத் அபூதர் ரிஃபாரி. எல்லாத்துக்கும் கேட்கிறார், நீங்கள் வணங்கும் வழிபாடுகள் எனக்கு புரியவில்லை. சனாதனத்தை நீங்கள் விதைக்கிறீர்கள், அல்லாவுக்கு மாற்றமான கொள்கை கோட்பாடுகளை கொண்டுள்ளீர்கள், எனக்கு தெளிவு வேண்டும். அவருடைய வேண்டுதல் தேடுதல் சாதாரணமான தேடுதல் கிடையாது. மக்காவை நோக்கி விரைவாக பயணிக்கிறார். அந்த ஓதிரை கொள்கையை போதிக்கிற இறுதி நிலையை மாறந்து விட வேண்டும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, என் சஹாபாக்கள் யாரை பின்பற்றினாலும் உங்களுக்கு நேர்வழி தான். ஏன்னா அவர்களுக்கும் குடும்பம் இருந்தது, சமுதாயம் இருந்தது, பதவி அந்தஸ்து வாழ்க்கை போராட்டம் எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு கொள்கை அவர்கள் நேராக பயணித்தார்கள், அல்லாஹ்வை அடைய வேண்டும். அதுல காம்ப்ரமைஸ் செய்து உள்ளதையே பிரயோகப்படுத்தி விடுகிறார்கள். மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்கு. உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்கலாம், உங்களுடைய மனம் தடுமாறாமல் இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுது. ஆனா சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷனை கூட அவங்க ஏற்றுக்கிறதா வரல. மாற்றமான வார்த்தையை பயன்படுத்த கூடாது என்ற உறுதியில் நான் பயணிப்பேன். மூமின்களே, ஈமானை வலுப்படுத்த வேண்டிய ஒரு காலம் இது. நமக்கு ரோல் மாடல் சஹாபாக்கள் தான். மக்காவிற்கு நுழைகிறார், யாருன்னு போய் கேட்டாலும் பிரச்சனை. கடைசி சொல்றாரு, யாரு பொருள் அடிச்சுக்குவாங்க அல்லது பகையை வெளிப்படுத்துவார்கள் அல்லது பெருமானார்கள் ஆட்டமான வார்த்தைகளை சொல்லி விடுவார்கள். எல்லாம் சொல்லக்கூடாது. பார்க்கிறோம் அப்படியே பார்க்கிறார். அது இந்த அறிவுறுதி எல்லாம் இவங்களை கண்டுபிடிச்சவர்கள். மக்காவிலிருந்து சிரியாவிற்கு செல்லக்கூடிய வணிக கூட்டங்கள் எல்லோருக்குமே இந்த ஊர் இந்த கிராமம் தெரியும். நீங்க ரிஃபார் குடும்பத்தை சார்ந்தவர் தான். சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். அரபிகள் விருந்தோம் வழி உலகத்தில் முதன்மையானவர். ஆதார் கார்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டு தங்கி வைக்க மாட்டாங்க. வீட்டு கூடி போய் சாப்பாடு கொடுத்து தங்க வச்சிருவாங்க. தங்கினார். ஒரு வார்த்தை கூட இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. எவ்வளவு ஞானமான பண்பாடு. 2வது நாள் எந்திரிச்சு அப்படியே போறாரு. எங்கேயாவது வாபஸ் தென்படுவார்களா தேடுகிறார். காரியம் நடக்கல, அமைதியா இருக்கிறார். அவர் காபாவுக்கு அருகில் அமர்ந்திருப்பதை 2வது நாள் இரவில் பார்த்தார்கள். தானே வாங்க வீட்டுக்கு போலாம். இவரோடு பயணிக்கிறார், ஒரு வாரத்தை பேசுகிறார், விருந்தாளியாக மறுநாள் 3வது நாள் காலையிலும் வந்து விடுகிறார். காபால அந்த இரவும் வருகிறது. 3வது நாள் இரவு நிர்வாக சரிநாயகம் கேட்டார்கள், ஊற்று போடுகிறார்கள், இங்க என்ன வேலை உங்களுக்கு. அவ்வளவுதான் அபூதரை பாரி. அந்த மன ஏக்கங்களை சொல்கிறார், என் சொந்த சமுதாயம் இறைவனுக்கு மாற்றமான கொள்கை உடையதாக வாடுகிறது. கடுமையான மன வெறுப்பிலும் அல்லாஹ்வுடைய கேட்டத்திலும் இறுதி
தோன்றியதாக கேள்விப்பட்டு வந்திருக்கிறேன். அதையே உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாத்தை தழுவுகிற முதன்மை பாக்கியத்தை பெற்றவர்கள் அதன் தலைவரி எல்லாம் வரலாறு சொல்வது பெண்களின் முதன்மையானவர் சொல்லுங்க சிறுவர்களின் முதன்மையானவர் அதன் தலைவரி எல்லாம். இந்த முதன்மை என்ற பெரும் பாக்கியம் அல்லவா? அவருக்காக பெருமானார் சொன்னார்கள், அறிவு ஞானத்தை தேடி பயணிக்கக்கூடிய அத்தனை பேர்களும் என் அழிவின் வழியாகத்தான் என்னிடம் வர வேண்டும். நான் கல்வியின் பட்டினம் என்றால் அழி அதனுடைய நுழைவாயில் என்று பெருமானார் சொன்னார். அவ்வளோ பெரிய அந்தஸ்துடையவர்கள் அதன் தலைவரி இல்லாமல் சிரிச்சுட்டே சொன்னாங்க, நாளை பெருமானாரை பார்த்து விடலாம். இஸ்லாம் ரெண்டு பேர் மூணு பேர் நான்காவது நபராகத்தான் இவர் வந்திருக்கிறார். மறுநாள் அதை தனி சொல்லி கூட்டி போறாங்க. தாக்குதல் நிறைந்த காலம் அபூதரே, இந்த பிரச்சாரத்தை உண்மைக்கல மார்க்கெட்டிங் பண்ணல அழைத்து போகிறேன். அவ்வளவுதான் இவருடைய எதிர்பார்ப்பு, இறுதி நிலையை பார்த்து விட வேண்டும் என்ற பேராவல். மறுநாள் சொன்னாரு, நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வந்துகிட்டே இருங்க, யாராவது நம்மை பார்த்து விட்டால் நாங்கள் சிறுநீர் கழிப்பதை போல ஒதுங்கிக் கொள்கிறேன், நீங்கள் நடப்பதை போல நடக்கும். இவ்வளவு சூழல் கடுமையாக மக்காவில் இருந்த காலம் ஒரு வழியாக ஜைத் இப்னு அரக்லாவுடைய வீட்டில் தங்கியிருந்த பெருமானாரிடம் அதற்கு அடி அழைச்சிட்டு போறாங்க. அவ்வளவு அவர் உள்ள போயிட்டாரு. இவர் கதவுக்குள் நுழைகிற பொழுது இவர் சொன்ன முதல் வார்த்தை வரலாறு பதிவு செய்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் பெருமானாருக்கு அழகான சலாம் சொன்ன முதன்மையான நபர் அதிகாரி உள்ள நுழைஞ்சு களிமான் சொல்லுங்க, உள்ள நுழைஞ்சு களிமான் சொல்ல இவர் மனம் முழுக்க ஈமானுடைய தேட்டம் நிரம்பி இருக்கிறது. கடைசி நபியை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறது. அதனால ஈமான் முன்னாடி வந்துருச்சு. நபியை பார்த்த மாத்திரத்தில் சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். ஒரு தடவை சொல்லுங்க, இது சொன்னது ஏன்னா இதெல்லாம் சொல்ல வேண்டிய காலம் ஆச்சு. நம்ம இளைஞர்கள் சில பேர் இந்த சலாம் சொல்றது கூடாது இருக்குதான். அல்லாஹ் அவர்களுக்கு இதாகி தருவானாக. இஸ்லாமிய வரலாற்றில் பெருமானாரை பார்த்த மாத்திரத்தில் இந்த சலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொன்னவர் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். அவ்வளவுதான், உள்ளே நுழைகிறார். அடுத்த வார்த்தை அவர் வாயிலே பிறக்கிறது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். என்ன சிறப்பு தெரியுமா? 114,000 பேர்களும் இந்த கலிமாவை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அபூதர் ரலிஃபாரி தானாக சொன்ன கலிமா என்ற இடத்தில் அவர் தரம் மாறுகிறது. அப்ப சொல்லி எத்தி வச்சு புரிய வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. இவருடைய தேடல், இவருடைய ஈமான் தகுப்புதல் நிரம்பி விடுகிறது. அவர் நினைக்கிறார், எனக்கு கிடைச்ச பாக்கியம் நபியை பெற்றெடுத்த மக்கா மாநகருக்கு கிடைக்கணுமா இல்லையா? எத்தனை நாள் ஒளிஞ்சு மறைஞ்சு பார்மாலிட்டி பார்த்து ஹேர காபாவுக்கு வருகிறார். அங்க வச்சு பகிரங்கமாக சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அவ்வளவுதான், அதி எதி மாறி விழுந்து மயக்க நிலையில் அடைந்தார். அதில் தப்போது நினைப்பாரு. சில சாபாக்கள் பார்த்து விட்டு அதாவது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வந்து சொன்னார், அவர் அன்றைக்கு முஸ்லீம் அல்ல, ஏப்பா இந்தால போட்டு அடிக்கிறீங்க, இவர் சிஃபார் குடும்பத்தை சார்ந்தவர், இந்த கிராமங்கள்ல தான் பேசிவாங்க, டவுன் பஸ்ல கண்டக்டர் டிரைவர் பிரச்சனை பண்ணா என் ஊரை தாண்டி தானே போவ, இந்த கிராமங்கள்ல இன்னைக்கு இருக்கு. அதில் தப்பா சில வார்த்தையை பயன்படுத்துறாங்க, நம்ம பயணத்துக்கு போகணும்னா என் ஊரை தாண்டி தான் போகணும், அந்த ஊருக்காரங்க நீ அடிச்சாதான் வச்சுக்கவ பிரச்சனை பெருசாயிரும், விடுங்கள் என்று அதில் தப்பா ஒரு நியாயமான வார்த்தையை சொன்னார்கள். அது அவர் கூட முஸ்லீமாக
மயக்கத்தில் இருந்து காப்பாற்றப்பட்டு எழுந்த அதற்கு அபூதர் கிஃபாரி நேராக பெருமானாரிடம் போய் சொல்லுகிறார், யா ரசூலுல்லா, மனதில் தேங்கி கிடந்த மகிழ்வான வார்த்தையை காபாவில் உச்சரித்தேன், அடி பயங்கரமாக விழுந்தது. அல்லாஹ்வின் ரசூல் சொன்னாங்க, ஏப்பா எனக்கு தெரியாததா அவனுக்கு தெரியுது, இது சொல்லணும்னா நானே போய் சொல்லியிருப்பேன்ல, சூழ்நிலையை பொறுத்துதான் வாழ வேண்டும், மெதுமெதுவாகத்தான் பயணிக்க வேண்டும். அதனால நீ இந்த ஊர்ல இருந்தா வந்து ஊருக்கு போனா ஏன் தெரியுமா, பெருமானாருடைய சஹாபாக்களில் எந்த ஒரு விஷயத்திற்கும் யாரோடும் காமத்தை செய்யாத ஈமான் இவரை போன்று பூமியிலும் வானத்திலும் உண்மையாளரை நான் பார்த்ததில்லை. அப்படின்னா மனித சமுதாயத்திலும் உண்மையாளர், மனசு சமுதாயத்திலும் இவர் தான் உண்மையாளர். இந்த அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும்? சில நேரங்கள்ல நல்லவங்களை கூட வச்சுக்கிட்டா அத மாதிரி துன்பம் வேற எதுவும் வராதுன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, குழந்தைகள் சொல்லுவாங்க, ஒரு அங்கிள் வருவாரு, அத்தா எங்கன்னு கேட்டா அத்தா வெளியே போயிருக்குன்னு சொல்லிடுங்க. அப்படி சில அறிவாளிகள்லாம் சொல்லிட்டு போய் விழிச்சுவாங்க, குழந்தை என்ன செய்யும், நேரம் வெளியே வரும், அத்தா வீட்டில் என்னன்னு சொல்ல சொல்லுச்சு. அதனால தான் அங்கிள் ஒரு பழமொழி இருக்கு, அசதிய சதியும் வளவு காரண நபியா. எப்பயுமே குழந்தை குழந்தை தான், அது நபியா இருந்தாலும் என்ன செய்யும், இவரால் பல நேரங்களில் பெருமானாருக்கு பிரச்சனை வந்திருக்கு. எப்படின்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள் அதை அப்படியே செய்யணும், மாத்தி செஞ்ச இவரே கேட்பாரு என்ன நாயகன் நீ என்ன சொன்னீங்க. அதனால இவர் எல்லாரும் கொஞ்சம் தொந்தரவு ஜாஸ்தி, உடனே நடக்கணும். எந்த இடத்திலும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமாக பேசக்கூடாது என்பார். அல்லாஹ் சொன்னாங்க, ஊருக்கு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், உங்க ஊருக்காக இஸ்லாத்துக்கு கொண்டுவாங்க. கிடந்து போயிட்டார், போயிட்டார். ரெண்டு சமூகம் இருந்தது, அஸ்லம் என்றும் இவ்வாறு என்றும். போனவர் விடவில்லையே, தனக்கு கிடைத்த பாக்கியத்தை தன் சமூகத்திற்கு எட்டி வைத்தார். அந்த சமுதாயமே ஈமான் கொண்ட சமுதாயமாக மாறியது. சிலர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சொன்னாங்க நாங்க ரசூலுல்லாஹை நேரில் பார்த்து ஈமான் கொள்ள ஆசைப்படுகிறோம். எப்படி ரசூலுல்லாஹ் வருவாங்க? நடந்தது மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்ற பொழுது அந்த மீதி இருந்த மக்களும் சேர்ந்து பெருமானாரை பார்த்து ஈமான் கொண்டார்கள். அப்பதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்ட சமுதாயம், அஸ்லம் அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயம். இதோ இந்த இந்த நிபாரி ஒற்றை மனிதருடைய பிரச்சாரம் ஒரு சமுதாயத்தை ஈமானிய சமுதாயமாக மாற்றி எடுத்தது. வான்வெளியிலும் பூமியிலும் இந்த அபூதரை போன்ற ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை என்று பெருமானார் சொல்வார்கள். ஈமானுக்காக களமாறிய நாயகர்கள் அரபிக்குரிய சஹாபா, அத முதன்மையான இடத்துல ரொம்ப சிறப்பான இடத்துல இருக்கிறார். எல்லா போர்ல கடந்திருக்கிறார், கடைசியில சொந்த ஊர்ல இருந்து ரசூலுல்லாஹ் வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்தாவே பயப்படுறாங்க, ஏன்னா இவர் கூட வச்சிருக்கிறதே கஷ்டம். 100% அந்த ஈமான் உச்சத்திலேயே வாழ்ந்தவர். இவனால கொஞ்சம் இடங்கள் தான் வரும். என்ன உங்களுக்கு பணிவுரை செய்ய வேண்டிய அரசியலாம், கடைசி வரை பெருமானாரோடு வாழ்ந்தார்கள். சரி, எத்தனையோ போர் நடந்திருக்கு, இவர் இந்த ஈமான்ல இவர்கிட்ட இருந்த இந்த தகுப்பவர் உச்ச நிலை இருக்க இவருக்கு யாருமே கட்டாயி வர மாட்டேங்கிறாங்க. ஒரு மாரியா தொழுகிறார், தொழுகையை சட்டை பிடிச்சு நடக்கிறது இதெல்லாம் நிறைய பிரச்சனை. யார் கூட சேர மாட்டாரு, போர்க்களங்களில் பங்கேற்றாரே தவிர படையில் நிற்க மாட்டார், அல்லாஹ்வுடைய ரசூல் இவரை ஃபாலோ பண்ணிட்டு
சொல்ல நண்பரே மொத்த ஆளா வரணும் நீங்க நம்ம சிறந்த செட்டா பார்த்தா சொல்றாங்க உண்மையிலே ஈமானுடைய விஷயத்தில் அபூதர்கள் ஈமானிக்கு ஒரு சமுதாயம் சித்தார்கள் அவருடைய ஈமானை போல யாருமே இல்லை என்கிற அளவுக்கு எல்லாம் பெருமை ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை பார்த்து சொல்வாங்க சில இடங்கள்ல சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது ஈமானுக்கு பாதிப்புலாம் அல்ல பாதிப்புலாம் அல்ல என்ன தனியா ஒதுங்கி போறீங்க அவருக்கு என்ன என்ன அல்லாஹ் சொல்றாங்களோ அப்படியே செய்யணும் எதை ரசூல் சொல்லுகிறார்களோ அதை அப்படியே செய்யணும் மற்றவங்களோட சேர்ந்த நம்மளை மாத்திடுவாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பொன்னான வார்த்தைகள் சொன்னார் பா உங்களுடைய ஈமானுக்காக நீங்கள் தனிமையில் வாழ்கிறீர்கள் அபூதரே அபூதரே தயீஷு வஹதா தனியா வாழ்வீர்கள் அது அப்படித்தான் கடைசி வரைக்கும் தனியாக வாழ்ந்தார் பண்டிகை ஒத்த ஆள் யாருன்னா ஒருத்தர் வந்திருப்பார் தனியா யாரு படையும் சேர மாட்டார் போர் படைகளை பார்த்தால் தனியாக வருவார் சொன்னார் தனிமையில் வாழ்வார் தனியாக வாழ்வார் உன்னுடைய மரணமும் தனிமையில் தான் நடக்கும் துபாக்கு வாஷ்டா தனிமையில தான் நீ தனியா எடுக்கப்படுவார் இது குறையல்ல அவருடைய நிறை யாரோடும் அவரால் இணைய முடியவில்லை ஈமான் வந்து ஜும்மா நடக்குது ஜனாதிபதி உமர் நாயகம் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள் எந்திரிச்சு வர்றாரு என்ன ரெண்டு சட்டை போட்டிருக்கிறீங்க ரெண்டு கமிஷன் போட்டிருக்கீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி செய்தார்களா கலட்டுங்கள் என்று இருக்கிறார் ஒரு சபையில் இப்படி நடந்தா நாம என்ன செய்வோம் சொல்லுங்க ஏத்துக்க முடியுமா எதுக்கு முடியுமா சட்டைய கலட்ட வச்சுட்டு தான் உட்கார்ந்தாரு இது முடியாது மற்றவர்களால் முடியாது அவரால் மட்டும் முடியும் ஒரு நாள் எனக்கு உமர் நாயகம் கூப்பிட்டு கேட்டாங்க நீங்க ரசூலோடு பயணித்தவர்கள் ஆரம்ப கால மூமின் என்னிடத்தில் என்ன குறை பார்க்கிறீர்கள் தப்புன்னு சொன்னாரு ரசூலுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை நீங்க ரெண்டு சாதனா பயன்படுத்துகிறீர்கள் இது குறை என்று சொன்னாங்க எது முடியுமா எனக்கு வசதி இல்லை சாப்பிடல எனக்கு வசதி இல்லை சாப்பிட முடியாது ரசூலுல்லா ஒரு சாதனை ஒரு சாதனை சாப்பிடணும் காலங்கள் ஓடுகிறது யாரோடும் பயணிக்க முடியாத சாமி முஆவியாவுடைய காலம் விருந்துக்கு வாங்க கூப்பிடுற என்ன கூப்பிடாத உனக்கு வில்லங்க என்ன கூப்பிடாத உனக்கு தான் பிரச்சனை இல்லை நீங்க வரணும் பெரிய சகாவி சரி வர்றோம் அந்த வீரத்திற்குள் நுழைந்த மாத்திரத்தில் சொன்னார் நீங்க திருடனா கேட்டாரு யாரை பார்த்து ஐந்து வாகனங்களை ஆளுகிற ஜனாதிபதியை பார்த்து பெருமானார் அனுபவிக்காத பெருமானார் காட்டி கொடுக்காத பெருமானார் சொல்லாத இவ்வளவு ஆடம்பரத்தை ஒரு விருந்தில் செய்கிறீர்கள் என்றால் ஒன்று உன் தந்தையின் பணமாக இருக்கணும் மொப்பம் பணக்காரன் கேட்கிறது மொப்பனோட காசான்னு கேட்கிறாரு அவர் சொன்னார் இல்லை எட்டாவது ஏழை அப்படியா சரி நீ சம்பாதிக்கலாம் அல்ல அந்த அளவுக்குலாம் நான் சம்பாதிக்கல அப்படின்னா இது சமுதாய காசு பைசூல் மாதம் பொது காசு பொது பணத்தில் நீ ஒரு ஜனாதிபதி தானே ஜனாதிபதி தானே பொது பணத்தில் வீரங்கள் செய்வது ஷைத்தானின் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சாடுகிறான் ஒரு விருந்தையும் கலந்துக்கலாம் ஒரு சாப்பாடு வெளியேறினார்கள் அதற்கு அபூதர்கள் இவ்வாறு இந்த தகுதி அன்னைக்கு யாருக்குமே கிடையாது எல்லாருக்கும் இருக்குங்க நம்மளே ஒரு விருந்து இப்படி ஆறாங்க சொல்லிட்டு வீட்டை சாப்பிடுவோம் நம்ம இம்மா அவ்வளவுதான குறைஞ்சபட்ச சாப்பாடை புறக்கணிக்கணும் அல்ல அவன்றையாவது சொல்லணும் ஆனா நாம என்ன செய்யணும் கும்பல் கும்பலாம் திருடி பார்ப்பா போடலாம் எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு லெக் இஸ் சூப்பர் அறுபது ஐட்டத்தை பிச்சைக்காரமா தட்டு எடுத்து தின்னு சோறு போட்டவனையும் குறை சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க போனீங்கன்னா மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகள் நடந்தால் நீங்கள் விருந்தை புறக்கணித்து விட்டு வரலாம் இல்லை என்றால் அல்லாஹ்விடத்து நீங்கள் பதில் சொல்லணும் நம்ம செய்யறது இல்லையே நம்ம பயங்கரமா சொல்லணும் இதுல பெரிய ஜோக் என்னன்னா கரெக்டா அந்த இடத்துல நம்மளை பார்த்தோம் அவனுக்கு போங்க இமாம் இதுதான் நீங்க சொல்ல மாட்டீங்களா இடமா நீயும் இங்க வந்திருக்க நானும் இங்க வந்திருக்க பேசாம திருட்டு ஒண்ணு வந்திருக்க கூடாது வந்திருக்க கூடாது இல்லையா அதற்கு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு
பார்க்கிற இடத்தில் பட்ட வருஷமாய் சத்தியங்களை சொன்னவர்கள் ஒரு காலகட்டத்தில் இவரை சமாளிக்க முடியாம ஒரு கிராமத்தில் இருக்கிற அரசு இல்லத்தில் போய் வாடுங்கள் என்று பணித்தார்கள். அந்த சகோதரர் மாறி அங்க போய் குடியேறினார். அவருக்கு தேவை தனிமை தானே, பதவிகள் தேடி வந்தது தவிர்த்துட்ட. பெருமானாருடைய வாழ்க்கைக்கு பிறகு அவர் சொன்னார், வாழவும் முடியல, யாரையும் பார்க்கவும் முடியல, என்னுடைய ஈமானோடு நான் மற்றவர்களை ஒப்பிட்டு பயணிப்பதற்கு முன்னால் இயலவில்லை, எனக்கு தனிமை தான் வேண்டும். ஒரு சாமி அழைத்தார், வரலாறு சொல்லுகிறது அவரை பார்ப்பதற்காக சில சகாபாக்கள் போனார்கள். வெறும் வீட்டிற்குள் மண்ணை நோண்டிக் கொண்டு அமர்ந்திருக்கிறார். ஒன்றுமே இல்லையா, எதற்கு வேண்டும் எனக்கு? இல்லை, துணியாவில சாப்பாடு, உணவு, உடை, பாத்திர பந்தங்கள், வீட்டிற்குள் தனிமையாக வாழுகிறாரே சொன்னார்கள். இந்த தனிமையான எனக்கு கிடைக்கும். நான் மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது துன்யாவுடைய பண்ட பாத்திரங்கள் குறித்து என்னிடத்தில் ஞாபகம் சொல்லிருக்கிறீர்கள். இல்லைங்க, நாங்கள் கேட்டது அடிப்படை பொருளாக இருக்க வேண்டுமா இல்லையா? ஆடப்பட்ட எனக்கு எதுவுமே அடிப்படை இல்லை, எல்லா அடிப்படையும் மறுமைக்கானது என்று சொல்லுகிறார். இவர் எப்படி வாழ்ந்திருப்பார்? மோமின்களே, மோமின்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இதுதான் வாழ்க்கை. துனியாவை மனதளவிலும் நீங்கள் வெறுத்து வாழ்ந்து வந்தால் உங்களுடைய எண்ணம் அல்ல, ஈமானிய சமூகத்தின் லட்சியம் என்ன அப்படின்னா, நாங்கள் சட்டமன்றத்துக்கு போகணும், நாடாளுமன்றத்துக்கு போகணும், பெரும் கோடீஸ்வரர்கள் ஆகணும், அதெல்லாம் இல்ல. கலிமத்துல்லாஹி ஹியல் உலியா, உலகத்தை அல்லாஹ்வின் திருக்கலிமா போலோச்சகிறோம். இப்ப நம்மளை எல்லாம் பயப்படுத்துறது எதுனா, என்னைய வந்து தூக்கி போயிட்டாங்க சில இந்த வீட்டுல யாரும் தூக்கிட்டு, இந்த வண்டியை யார் ஓட்டுற, இந்த சொத்தெல்லாம் எப்படி அனுபவிக்கிறது? அதனால எல்லாம் அனுபவிச்சுட்டு வயசான காலத்தை நல்லா பேசிக்குவோம். பூமின்களே, பூமின்களே, அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை நிஜப்படும். கியாமத்து வருகிற சமீபத்தில் உலகம் முழுவதும் ஒற்றை கோஷம் தான் சொல்லப்படும். சட்டமான சொல்லுங்கள், என்ன யாருக்கெல்லாம் இந்த வார்த்தைகள் கொடுக்குறாங்க? ஒவ்வொரு வருஷமும் அஜில் நடந்த சில அதிசயங்களை உலகம் வெளிப்படுத்தும். யாரெல்லாம் மிக மோசமானவர்கள் என்று உலகம் பார்க்கிறதோ, விளையாட்டு வீரர்கள் அல்லது ஆபாசங்களில் மிதமிஞ்சியவர்கள், நகரமாகக்கூடிய பெண்கள், போதையிலேயே சிறந்தவர்கள், உலகத்தின் மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள், களிமா மட்டுமே உயரும். இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் இந்த இந்திய நாடு என்பது ஒரு சின்ன புள்ளி கூட கிடையாது இல்லையா? இன்னும் சொல்ல போனா பல நாடுகளின் இணைப்பு தான் இந்தியாவை தவிர இந்தியாவும் ஒரு நாடே கிடையாது. ஆயிரம் ஆண்டுகள் ஆளப்பட்ட இந்த நாட்டில் 800 ஆண்டுகள் முகலாயர்கள் அடிச்சு மிதிச்சு சிலது கொண்டு அவங்க அப்படி பண்ணுங்க. ஏன்னா நேர்மையாக இஸ்லாம் பள்ளிவாசலை விட கோயில்களுக்கு அள்ளி கொடுத்தார்கள் இல்லையா? உலமாக்களை விட சாமியார்களை மிகுந்த மரியாதை செய்தார்கள். குர்பானியில் பசுவை அறுந்தால் சகோதர சமுதாயம் சங்கடப்படுமே என்று பசுவையும் மாடையும் அறுப்பதற்கு யோசித்தார்கள். இதெல்லாம் முகலாயர்களுடைய வரலாற்றில் நடந்தது. அவங்க இந்த நாட்டு மக்களை கையாண்ட விதம் இருக்கிறது. லக்கும் தீனுக்கும் நீங்க வாழ்ந்துக்கங்க. இது ரசூலுடைய சுன்னத்து. ஒரு பக்கம் ஈமான், இன்னொரு பக்கம் அடக்குமுறையை இஸ்லாம் ஒருபோதும் கிறிஸ்தவ சமூகத்தில் மஸ்ஜித் நபவியில் வந்து உட்கார்ந்து இருக்காங்க.
இருந்துச்சு நாங்கள் தொழுது போகிறோம், நீங்களும் தொழுகணும்னா தாராளமாக தொழுதுக்கேன். அதான் சொன்னேன், நபர்கள் முஷிரிக்கு காரணிகள் கொள்கைகள் ஆசிரியர்கள் கூறு என்பதை தெளிவுபடுத்தினார்கள். பெரும்பாலும் அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றான், வாசித்த மட்டுமல்ல யூதமும் சரி நசரானியத்தும் சரி உலகத்தில் விஞ்சி வராதுங்கிறான். ஒரு வடிவை ஒரு சமூகத்திற்கு எல்லாம் தரவே மாட்டான். எங்காவது கிறிஸ்தவர்களின் ஆட்டம் பெருகும் பொழுது யூதர்களை ஏறிடுவான், ரெண்டு பேரும் ஆடினானா காமிர்களை ஏறி ஏறிடுவான், இவங்களெல்லாம் சேர்ந்து ஆடும் பொழுது முஸ்லிம்களை ஏறி விடுவான், முஸ்லிம்கள் ஆட்டம் போடும் பொழுது எல்லோரையும் அல்லாஹ் ஏறி விடுவான். அல்லாஹ் சமூக ரீதியான பயமுறுத்தலை ஒவ்வொரு சமுதாயத்தை காட்டி காட்டி தான் அல்லாஹ் நடத்துறான். நீங்க பாருங்க, நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் இந்த இஸ்லாமிய சமூகம் எப்படி எதிர்கொள்ளும்னு அவனுக்கு பயம் வருது. ஏன்னா நமக்கு இந்த கபடி விளையாடுற மாதிரி எது ஆர்ப்பாட்டம் பண்றது போராட்டம் பண்றதுலாம் குறிச்சு அதுக்கு ஒரு ஒரு தகுதியை வேணுமா இல்லையா சொல்லுங்க, தகுதியை வேணுமா இல்லையா குறிச்சிருவா வாய்வா சாகும். ஏன்னா அவனுக்கு கடைசியில் உச்சத்தை தொடர்வது அவனுடைய ஈமான் மட்டுமே. அவர் போன பள்ளி இந்த மதரசா எல்லாம் வாங்கிருந்தனா எதுக்கு வாழணும் ஆண்களும் பெண்களுமாக? இது உலகளாவிய பிரச்சனை. நீங்க டெய்லியும் பாலஸ்தீனத்தில் மஸ்ஜித் அல்அக்ஸாவின் வளாகத்தில் பெண்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள். எத்தனை ஆண்டுகள், நூற்றாண்டுகளாக. எதற்கு? அல்லாஹ்வுடைய தீனுக்காக. அந்த கோஷம் தானே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். எங்களுக்கு இடஒதுக்கீடு, எங்களுக்கு அது பிரச்சனை களிமா. சில நேரங்களில் நம்ம நாட்டில் நடக்கிற சூழ்நிலைகளுக்கு பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்கு, ரொம்ப நல்லவர் அவுரங்கசீப். யாரையெல்லாம் வாசிச்சு விமர்சிக்கிறதோ அவங்கெல்லாம் நல்லவங்க. இன்னும் அந்த 800 ஆண்டு கால வரலாற்றை தான் பகைமையாக பாட புத்தகங்களை இந்த பாசிசம் பதிவு செய்ய. கடைசியில் அவர் வச்சிருந்தது கிரிமினல் லா அப்படின்னு சொன்னா அது இஸ்லாமிக்கலாக இந்த நாட்டில் அமல்படுத்தப்பட்டது. ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், அவர்களும் இந்த நாட்டில் அவர்களின் சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. சுதந்திரத்திற்கு பிறகு இந்த நாட்டிற்கான சட்டம் வேண்டும் அப்படின்னா இந்த 2023 வரைக்கும் நீங்க எழுதி வச்சுங்க, இந்திய நாட்டுக்கான சொந்த சட்டங்கள் இந்தியாவில் இயற்றப்படவில்லை. அம்பேத்கர் சொன்னதெல்லாம் ஜெரீஷ் பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்கவலை, அதாவது சட்டங்களை கூட கடன் வாங்கி தான் கொஞ்சம் ஆங்கிலேயர்கள் சட்டம், கொஞ்சம் பிரெஞ்சுக்காரனுடைய சட்டம், இந்த நாட்டிற்கான அதாவது அம்பேத்கர் முடிவடையாத சட்டங்களுக்கு ஒரு இடத்துல சொன்னார் உரிமைகள் அப்படின்னு வரும்பொழுது யாரும் எந்த மதத்தை பேசவோ எழுதவோ பிரச்சாரம் செய்யவோ வழிபடுவோ ஆட்சியாளர்களால் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு எழுதி போயிட்டார். அதனாலதான் எல்லாருக்கும் பிடிக்கிற அம்பேத்கர் பாசிசத்துக்கு சொல்லுங்க அந்த வெறிய எங்க காமிப்பா தெரியுமா? அவரோட சிலைய உடைச்சிட்டா வெறி அடங்கியிருந்து காமிப்பான். இதெல்லாம் கண் துடைப்புதான். பொதுவா வந்து அரசியல்வாதிகள் அவங்களுடைய இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும் போது பிரிட்டிஷ் எதிர்கட்சி தலைவர் சொன்ன வார்த்தை, உனக்கிட்ட போய் நாட்டை கொடுக்குறீங்களே தெரிச்சண்டை போடுறவனுங்க சர்ச்சில் நல்லா எப்படி எழுதி வச்சுட்டு பாருங்க, யூனிட்ட போய் நாட்டை கொடுக்குறீங்களே வீட்டு பசங்க தெருவில் சண்டை போடுவானுங்க. கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, மக்கள் சுவாசிக்கிற காற்றுக்கு கூட வரி போட்டு விடுவார்கள். ஜிஎஸ்டியை பற்றி அமைக்க தெருச்சண்டை போடக்கூடியவர்கள் இப்ப எப்படி என்னன்னா, இன்னைக்கு இது வந்து நடக்குமா நடக்காதுங்கிறது ரெண்டாவது. சில நேரங்களில் நம் சக்தியை மீறி நடக்கும், எதுவும் நிரந்தரம் அல்ல. எங்க எவ்வளவு காலம் தவறி வச்சுட்டு போராடியாச்சு, கடைசியில நம்ம வாயாலேயே ஆமோதிக்க வைத்து அது திறப்பு விழாவுக்காக காத்திருக்கிறது. அது நிரந்தரமா என்று சொன்னால் அது நிரந்தரம் கிடையாது. இப்ப என்ன கொஞ்சம் ஜனநாயக உயிரோட்டத்தில் கேள்விகள் பிறந்திருக்கு. இந்த யூனிஃபார்ம் காமன் சிவில் கோடு பொது சட்டம் கொண்டு வர்றைய இது முதல்ல இந்த டார்கெட்டே முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்கள் தான். அவங்க எப்படியாவது வெளியேற்றிக்கணும். சரி, உள்ளுக்குள்ள என்ன நடக்கும் கேட்டா யூனிஃபார்ம்ல என்ன செத்து போயிருப்பாங்க, எந்த யூனிஃபார்ம் கொடுப்பாங்க,
ஒன்று உள்ளே நிற்கிறது, இன்னொன்று இந்த நாட்டினுடைய முதல் மூத்த குடிமகள் ஜனாதிபதி முர்மு வெளியே நிற்க வைக்கப்படுகிறார். இது என்னது? இந்த தென உலகம் சொல்றது சனாதனா நீ கடைபிடிக்கிற தீண்டாம பாசிசத்தில் இருக்கிற இந்த வெறுப்பு அங்க தீர்க்க முடியாதே. நான் பேசுவதை விட மற்றவர்கள் எல்லாம் பேசுவது கொண்டிருக்கிறார். அதனால இதெல்லாம் நீங்க வந்து சமூக பிரச்சனை நமக்கான பாதிப்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம விட்டால் கிடையாது. இன்னொரு கோணத்தில் யோசியுங்கள். பெரும்பான்மை சமூகத்தின் உள்ளத்திலே சில கேள்விகளை போட்டு அந்த கேள்விகளுக்கான தீர்வாக அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை பிறக்க வைப்பதற்கு அல்லாஹ் செய்கிறது. நாம எப்படி முஸ்லீமான சொல்லணும்? மூணு நாலு தலைமுறைக்கு அந்த பக்கம் போனா தீண்டத்தகாத சமூகத்தில் இருந்திருப்போம். இன்னைக்கு எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களோ நமது முன்னோர்கள் அந்த தீண்டாமையினா அது எவ்வளவு கொடுப்பங்க. தாழ்த்தப்பட்ட ஒருவன் இந்த தெருவில் நடக்கக்கூடாது, உயர்ந்தவனை பார்த்தால் இடுப்பில் துண்டை கட்டிக்கொள்ள வேண்டும், மலம் அல்ல வேண்டும், எல்லாம் கனி சுடுகாது. எதுல பொதுங்கிறது இன்னும் அவங்களுக்கு நிஜமாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன், மனைமாற்றம் செய்வதற்கான திட்டங்கள் அப்பப்போ செய்யும். தமிழ்நாட்டில் முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை மறைக்கணும்னு சொன்னா காவிரி போராட்டம் செய்வாங்க. மக்கள் எல்லாம் காவிரியை பேசும் போது இந்த ஊழல் மறைந்து போகும், இந்த திருட்டுத்தனம் மறைந்து போகும், அவர்களுடைய கொலை குற்றங்கள் மறைந்து போகும். இதெல்லாம் பாசிசம் செய்கிறது. ஆனால் நாட்டிற்காக சில நேரங்களில் சில நடவடிக்கைகளை நாமும் கொஞ்சம் அறிவாளித்தனமாக செயல்பட வேண்டியிருக்கிறது. ஒரு ஓட்டெடுப்பு நடக்கிறது, நான் கடந்த மாதிரி சொன்னேன், முஸ்லீம் பாப்புலேஷன் பிஜேபி அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய உறுப்பினர்களை விட குறைந்தது தான் முஸ்லீம் பாப்புலேஷன். அவங்கெல்லாம் எந்த ஓட்டம் போடுவாங்க சொல்லுங்க. சரி, இதுக்கு எதற்கு வழக்கு இருக்கு? எல்லா வழிகளும் இருக்கு, வழிகள் இருக்கிறது, இன்னும் ஆரோக்கியமான வேகமான வழிகள். ஏன்னா நாம் என்ன எல்கேஜியில் அடிச்சா ரோட்டுக்கு வரணும். இதைவிட பயங்கரமான இன்னும் வலிமையான ஆயுதங்கள் இருக்கிறது. மலைவாழ் மக்கள் சாதிக்கிறாங்க, அரசாங்கத்தை உள்ள விடாம எங்களுடைய பாரம்பரிய மலைவாழ் மக்களுடைய வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறை, உணவு முறை, கலாச்சார முறை, நீங்க எந்த காமன் சிவில் கோடு வந்தாலும் அதை நாங்களா ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னா மலைவாழ் மக்களுக்கு சலுகைன்னு அவசரப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் சிறுபான்மை மக்களை நோக்கி தொடர்ந்து பாய்கிறது. இது வந்து ஒரு எண்ணம் நம்மிடத்தில் இருந்தால், இது எனக்கான பிரச்சனை அல்ல, நேசத்துக்கான பிரச்சனை அல்ல, களிமாவோடு மோதுகிற ஷிர்கின் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு ஈமானை முன்னெடுத்து சென்றால் வெற்றி நிச்சயம். சஹாபாக்களுக்கு அப்படித்தானே அல்லாஹ் சொன்னாங்க. பதிலுக்கு போறோம், 313 பேர் யாரு கேட்டா, ஆக பலகீனமான சோர் இல்லாத உடை இல்லாத போர் தெரியாத அஸ்மாவிகளை அழைத்து போகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், மதீனாவாசி மக்காவாசிக்கு சண்டை அல்ல, ஔசு கதரஜுக்கும் குறைசிக்குமான சண்டை அல்ல, இது நிலம் சார்ந்த போரும் அல்ல, இது மொழி சார்ந்த போரும் அல்ல, நான் போவது ஈமானுக்கான போர். எதிரில் இருப்பது ஷிர்க்கும் குஃப்ரும். வெற்றி அல்லாஹ் தான். எண்ணம் போல் வாழ். இதுல இன்னைக்கு நம்ம நாங்கள் ஆல்மோஸ்ட் வச்சுருந்தோம் இந்த எண்ணங்களை நம்ம பின்னணியில் செய்து வச்சு எல்லாருமே களம் காண வேண்டும், எல்லாருமே போராட வேண்டும். எந்த அளவு நம்ம போராட்டத்தை முன்னெடுக்கிறோமோ அடுத்த தலைமுறை நமக்கு துவா செய்யும். உண்மைதான், அவன் முஸ்லிம் பெயரை வைத்துக் கொண்டு அடுத்த தலைமுறை நமது பிள்ளைகள் தான். அவன் படிப்பதற்கு பேராபம் இருக்கிறது, அவருடைய அரசு உத்தியோகங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கிறது, அரசு சார்ந்த கடன் உதவிகள் பெறுவதற்கு நிறைய தடைகள் இருக்கிறது, ஒரு வீட்டு மனை அங்கீகாரம் பெறுவதற்கு முஸ்லீம் என்ற காரணத்தினால் உங்களுக்கு நிறைய பின்னடைவுகள் இருக்கிறது, சிறந்த தொழிலதிபர் நீங்கள் முஸ்லீம் என்ற காரணத்தினால் உங்களுக்கான தொழில் கைகூடுவது அது தடுக்கப்படும். இப்போ அப்துல் காதருக்கும் சுவாமிநாதனுக்கும் சண்டை கிடையாது, வெறுப்பு. இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கிற கட்டிடங்கள் இந்த வான்வழி சப்தங்கள் அவர்களை தூண்டவிடம் இருக்கிறது.
ஒரு சின்ன எண்ணம், இந்த சிறுபான்மை சமூகத்தை சட்ட ரீதியாகவோ அல்லது அரசு ரீதியாகவோ அல்லது சலுகை ரீதியாகவோ இவர்களை மாய்த்து விட்டால் இந்த நாடு முழு சிறுக்காயிரும். அப்படி அல்ல, இந்த நாடும் கலிமாவை சொல்லுகிற பாராளுமன்றத்தில் வாங்கொலி சத்தம் கேட்கிற அந்த நிலை வரைக்கும் அல்லாஹ்வுடைய வாய்ப்பும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலும் இந்த ஈமானிய சமூகத்துக்கு இருக்கு. அமெரிக்காவுடைய ஐக்கிய நாட்டு சபை அமெரிக்காவுடைய செனட்ல குர்ஆன் ஓதி திராத் ஓதி வாங்க சொல்லி உலகமே இன்றைக்கு அந்த அந்த கலிமாவுக்காக வழிபட்டு வருகிற நேரத்தில் ஒரு மாற்றத்தை நோக்கி இந்தியா பயணிக்கிறது என்பதைத்தான் நாம் எடுக்க வேண்டும். கொந்தளிப்பும் வெற்று கோஷங்களும் வெறுமனே பொய்யான வீரமும் நமக்குள் இருக்கிற மாத்திரியங்களை தீர்த்து கொள்வதற்கான காரணியாகவும் யாரெல்லாம் இதை கொண்டு செயல்பட்டார்களோ அவர்களெல்லாம் பலத்த அடி வாங்கியிருக்கிறார்கள். இந்த சமூகத்தில் ஏன் ஒன்றுபடுதல் அப்படின்னா எங்க பேர் வருவோம், எங்க பேர் எல்லாரும் எங்கூடவா இப்படித்தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க, நாங்கள் சேரமாகறோம். இப்ப சேர வேண்டிய அவசியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறானே. மூமின்களே, மூமின்களே தாழ்த்தப்பட்டவன் என்ற காரணத்தினால் சுடுகாட்டில் ஈடுகாட்டில் இடமில்லை என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு சமூகம் நம்ம ஜனாதாக்களை கண்ணியமாக அடக்கி கொண்டிருக்கிறோம். இதை நம்மை விட சனாதனத்தினால் பாதிக்கப்பட்ட சமூகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு கடிதமாக நான் சொல்லிட்டா முதல் சப்பில எனக்கு இடம் கிடைக்கும், என் ஜனாதாவை எல்லாரும் தொட்டு தூக்குவாங்க, எனக்கு கபிரஸ்தானில் கண்ணியமான அடங்குகிற இடம் கிடைக்கும், இந்த காமன் சிவில் கோடு வந்தால் என்னுடைய எல்லா உரிமைகளும் பறித்து விடுமே என்று யோசிக்கும். இது அல்லாஹ் செய்கிற பிரச்சாரம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்ப நாம என்ன செய்ய தெரியுமா, நம்முடைய சரியத்தை நடைமுறைப்படுத்துவதில் நாம் முன்மாதிரியாக இருந்து காண்பித்தார். காமன் சிவில் கோடு வந்துச்சுன்னா எல்லாமே கோர்ட்டு தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும். ஒரு பையன் சொந்த அக்கா துறையை கட்டிட்டு போவான், கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லும் சொல்லுங்க, மனம் விரும்பினா சொல்லுங்க. இப்ப கோர்ட்டு இருக்கிற நீதிபதியில என்ன சொல்றாங்க, விரும்பிட்டா பிரச்சனை இல்லைங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிறாரு சொல்லுங்க, ஏகப்பட்ட கடத்தல் விரும்பிட்டாங்களா, விபச்சாரம் என்ற வார்த்தையை இல்லாமல் ஆக்குகிற சட்டம். 100 ரூபாய் கடன் வாங்கிட்டா திருப்பி தரல, கோர்ட்டுக்கு போயாச்சு. இப்ப கோர்ட் என்ன சட்டம் சொல்லி சொல்லுங்க, 100 ரூபாயே வாங்கினையா, எல்லாம் சாட்சி எல்லாம் இருக்காம வாங்கின, எத்தனை பேர் சார், 4 வருஷம் ஆச்சு. இப்ப 100 ரூபாய் அதற்கான வட்டி சேர்த்து அவனுக்கு போதும். இஸ்லாம் சொல்றது கடன் சொல்லுங்க, கடன் மட்டும்தான் கொடுக்கும். யாருடைய சட்டம், சீக்கியர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள். அதனால நாம சொல்ல வருவதற்கு இந்த பாராளுமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விட இஸ்லாமிய ஷரியத்து சட்டம் அது நடைமுறைப்படுவதற்கான காலங்கள் தோன்றிவிட்டதாகவே நாம் கருத வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய நடைமுறைகளும் அதை நிரூபிக்கும் பட்சத்திலே இன்ஷா அல்லாஹ் சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்களில் குர்ஆன் ஓதி கூட்டங்கள் தொடங்கப்படுகிற காலங்கள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை பாசிசம் உணர்கிறது. நம்ம தான் என்ன பயன் லவ் பண்ணிட்டு சொல்றாங்க, கண்டவ கலாச்சாரம் கஞ்சா தீடா திருட்டு லொட்டு லொஸ்கு இல்லை, இப்படித்தான் நம்ம பிள்ளைகளும் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் கலிமாவை உயர்த்தி பிடியுங்கள். எங்க பதில என்ன நடந்து வரலாறு சொல்லுது இல்லையா, மைனாரிட்டி எல்லாம் கிடையாது, ஒண்ணுமே இல்லாத 313 பேர் அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களை லைனா நிக்க வச்சுட்டு சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லாதது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நீ சொல்ல தெரியும் அல்லாஹ் நமக்கு போதும். உலக வரலாற்றில் அப்படி ஒரு போர் இல்லையே. அதனால இப்போ சில நடைமுறைகள் இருக்கு, பொது சிவிலை நாங்கள் ஆதரிக்கவில்லை. நீங்க ஒரு ஆப் டவுன்லோடு பண்ணி அல்லது ஜமாத்துகள்ல கணக்கெடுக்கிறாங்க, உங்க பெயரை பதிவு செய்து எதிர்ப்புகளை காட்டுவது ஒரு புறம், அது இருக்கட்டும் அது தொடரட்டும். இன்னொரு பக்கம் என்னுடைய ஈமானை இன்னமும் பலப்படுத்தவும் என்னுடைய செயல்பாடுகளால் பாசிசவாதிகள் கூட இந்த வீட்டுக்கு வருகிற ஒரு ரோல் மாடலாக நான் வாழ்ந்தால் எல்லாம் சாதகமாகிவிடும். முன்மாதிரி முஸ்லிம்களாக வாழ்வதற்கும் மற்றவர்களுக்கு இதாக என்று காண்பிப்பதற்கும் உண்டான தகுதியை தரத்தை தௌபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவாராக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.